பாஸ் நான் உங்க சுஜிதா. டெய்லியுமே காலையில நம்ம எல்லாருமே எந்திரிச்சோடனே பிரஷ் பண்ணுவோம், அடுத்து காஃபி குடிப்போம், அப்புறம் குளிப்போம், சாப்பிடுவோம், அடுத்து ஸ்கூலுக்கோ இல்ல காலேஜுக்கோ எங்க போகணுமோ ரெடியாகி போவோம். ஏன் இந்த பேட்டர்னை நம்ம ஃபாலோ பண்றோம்னு எனக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு முக்கியமான காரணம், சின்ன வயசுல இருந்தே இப்படிதான் இருக்கணும்னு நம்ம பழக்கப்படுத்தப்பட்டிருக்கோம். இது நம்மளோட ஹேபிட்டா மாறினதுனாலதான் இதை ஒரு டெய்லி ருட்டீனா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்படி இருக்கிறவங்க கிட்ட எந்திரிச்சோட நீ போய் சாப்பிடுன்னு சொன்னா ஐயா பல்லு தேய்க்காமையா அப்படின்னு தோணும். சோ நம்ம ஒரு விஷயத்துக்கு பழக்கப்படுத்தப்பட்டுட்டோம் அப்படின்னா அதுல இருந்து மாறுறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். பழக்கம் அப்படிங்கிற இந்த ஹேபிட் வந்து நம்மளோட லைஃப் எப்படி பாதிக்குது, இந்த ஹேபிட்டை மேம்படுத்துறது மூலமா நம்ம லைஃப்ல என்னென்ன மாதிரி மாற்றங்களை நம்மளால கொண்டு வர முடியும்? உங்ககிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, நீங்க ஒரு தப்பான பழக்கத்தை பழகிட்டீங்க, இதுல இருந்து நீங்க எப்படி வெளியில வருது? இப்படி நம்மளோட பழக்கத்தை பத்தி நிறைய விஷயங்களை சார்லஸ் துகி தி பவர் ஆஃப் ஹேபிட் அப்படிங்கிற இந்த புக்ல சொல்லியிருக்காரு. இந்த புக்கோட சம்மரியை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பழக்கத்தை பத்தி நம்ம பெஸ்டா புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல இந்த பழக்கம்ங்கிறத அடிப்படையில எப்படி உருவாகுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பேசிக்கா இதுக்கான முக்கியமான காரணம் நம்மளுடைய எமோஷன்ஸ். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஏக்கம், ஆசை, கோபம், டிப்ரெஷன், இந்த மாதிரி ஏதோ ஒரு எமோஷன்ல இருந்துதான் ஒரு பழக்கம் நமக்கு உருவாக ஆரம்பிக்குது. உதாரணத்துக்கு இது ஒரு குரங்கை வச்சு அவங்க டெஸ்ட் பண்றாங்க. ஒரு குரங்கு டெய்லி கம்ப்யூட்டர் முன்னாடி வந்து உட்கார வைக்கிறாங்க. கம்ப்யூட்டர்ல ஒரு படம் ஓடுது, அது ஓடி முடிச்சோடனே அந்த குரங்கு பட்டனை பிரஸ் பண்ணும். பட்டனை பிரஸ் பண்ணா அந்த குரங்குக்கு வாழைப்பழம் கிடைக்கும். சோ இதை வந்து அந்த குரங்கு டெய்லி பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துக்கு மேல அந்த குரங்கு கம்ப்யூட்டர் முன்னாடி வந்து உட்கார்ந்த உடனேயே பட்டனை பிரஸ் பண்ணிடுது. ஏன்னா அதுக்கு அல்டிமேட்டான கோல் அதுக்கு தேவையான அந்த வாழைப்பழம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். நாலாவது நாளாக அந்த படத்தை பார்க்கறதையும் மறந்து அது பட்டனை பிரஸ் பண்ண ஆரம்பிக்குது. அந்த பட்டனை பிரஸ் பண்ணணுங்கிறது அந்த குரங்குக்கு ஒரு பழக்கமாவே ஆயிடுது. இது பழக்கமானதுக்கு அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பட்டனை பிரஸ் பண்ணா வாழைப்பழம் வராத மாதிரி அவங்க செட்டிங்ஸை மாத்துறாங்க. இதனால அந்த குரங்கு ரொம்பவே சோகமாகுது. நாளாக டெய்லி அந்த பட்டனை பிரஸ் பண்ணிட்டே இருக்கு, ஆனா வாழைப்பழமே வரல. இப்ப அந்த குரங்கோட பிரெயின் அப்சர்வ் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த குரங்கு ரொம்பவே ஏக்கமா, ரொம்பவே ஏமாந்து போனதா, அதோட பிரெயினே மந்தமான நிலைமையில இருக்கிறத இவங்க அப்சர்வ் பண்றாங்க. இந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் மூலமா மனுஷங்களுக்கு எப்பெல்லாம் ஏக்கம் உருவாகுதோ அப்பெல்லாம் அந்த ஏக்கத்திலிருந்து ஒரு பழக்கம் உருவாகுதுங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. உதாரணத்துக்கு நீங்க யார்கிட்டயாவது டெய்லி மெசேஜ் பண்ணக்கூடிய பழக்கம் வச்சிருக்கீங்க, காலையில எஞ்சோட குட் மார்னிங் சொல்றீங்க, அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வரீங்க அப்படின்னா உங்க போன்ல வர ஒவ்வொரு நோட்டிபிகேஷனும் இது அவங்களாதான் இருக்கும், இது இவங்களாதான் இருக்கும் அப்படின்னு உங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். ஈவன் நீங்க போனை சைலண்ட்லயே போட்டு வச்சிருந்தாலுமே கூட நோட்டிபிகேஷன் வந்திருக்குமோ, ஒருவேளை அவங்க நம்ம டெக்ஸ்ட் பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். நம்மள அறியாமையே அந்த போன் பக்கம் நம்ம இழுத்துட்டே இருக்கோம். இதுவே டெய்லி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நம்ம போன் பாக்குற மாதிரியான ஒரு பழக்கத்தை நமக்கு ஏற்படுத்திடும். பேசிக்கா உங்களோட ஏக்கம் ஒரு பழக்கத்தை உருவாக்குறதுக்கு மிகப்பெரிய காரணமா இருக்கு. கோல்கேட் முதல் முதல்ல அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கும் பொழுது இதுல பல் தேய்ச்சிங்கன்னா பல்லு வெள்ளையா தெரியும், பல்லு வெள்ளையா தெரிஞ்சா நீங்க அழகா இருப்பீங்க அப்படின்னு ஆட் கொடுத்தாங்க. நீங்க அழகா இருப்பீங்க அப்படின்னு சொல்றப்போ நிறைய பேர் அதை பத்தி ஆசைப்படுறாங்க. அவங்களுடைய ஆசை கோல்கேட்டுக்கு மிகப்பெரிய வெற்றியா அமைஞ்சது. உங்களுக்கு ஒரு ஆசையை தூண்டி விடும் பொழுது ஒரு பழக்கத்தை உங்களுக்குள்ள ஈஸியா புகுத்த முடியும். அதே மாதிரி நிறைய பேர் நீங்க டிப்ரெஸ்டா இருக்கும் பொழுது இங்க ஷாப்பிங்க்கு வாங்கன்னு சொல்லுவாங்க, டிப்ரெஸ்டா இருக்கும் பொழுது ட்ரிங்க் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. சோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம டிப்ரெஸ்டான ஒரு சோகமான மனநிலைமையில இருக்கும் பொழுது அதை தேடி நம்மளோட மைண்ட் போக ஆரம்பிக்குது. இது மூலமா நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க, இது மூலமா நிறைய ட்ரக்ஸ்க்கு நம்ம அடிக்ட் ஆகுறோம். ஒவ்வொரு தடவையும் நம்மளோட எமோஷன்ஸ் மூலமா மட்டுமே தான் நம்மளுக்கு ஒரு பழக்கம் உருவாக ஆரம்பிக்குது. எமோஷன்ஸை நம்ம கரெக்டா கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய பழக்கங்களும் கரெக்டானதா இருக்கும். இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய பழக்கங்களை பத்தி உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கும், ஓகே நம்மளுக்கு இந்த மாதிரி பழக்கங்கள் இருக்கு அப்படின்னு. இந்த பழக்கங்களை எப்படி மேம்படுத்தி உங்க லைஃப பியூட்டிஃபுல்லா மாத்துறது அப்படிங்கறத பத்தி தான் இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு கீ ஸ்டோன் ஹேபிட்டை எப்பவுமே வச்சுக்கோங்க. அதாவது உங்ககிட்ட நிறைய பழக்கம் இருக்கும், ஆனா அத்தனை பழக்கத்திலயும் ஏதாவது ஒண்ணு உங்களுக்கே ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும். சே இந்த விஷயம் தான்ப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்கிட்ட இதை நானே அப்ரிஷியேட் பண்றேன் அப்படின்னு ஏதாவது ஒரு பழக்கத்தை வந்து உங்களுக்கு நீங்களே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த பழக்கத்தை எப்பவுமே கைவிடாம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. அது ஒரு 20 நிமிஷம் வாக் போறதா இருக்கலாம், இல்ல நீங்க ஏதாவது ஹெல்த்தியா சாப்பிடறதா இருக்கலாம், இல்ல நீங்க போன் யூஸ் பண்றதுக்கு பதிலா அந்த டைம்ல நீங்க புக் படிக்கிறதா இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பழக்கம் உங்ககிட்ட நல்லதா இருக்கும், அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. உங்ககிட்ட ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த கெட்ட பழக்கத்தை இந்த நல்ல பழக்கத்தால ரீப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்ப போன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுதோ அப்பெல்லாம் போன் யூஸ் பண்றதை எப்படியாவது கம்மி பண்ணி அதுக்கான டைமை கொஞ்சம் புக் படிக்கிறதுல செலவு பண்ண ஆரம்பிங்க. இல்ல அதுக்கான டைம்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சாங்ஸை கேடுங்க. அந்த கெட்ட பழக்கத்தை உங்களால அடியோட ஒழிக்க முடியாது, ஆனா அதை இன்னொரு பழக்கமா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கன்வெர்ட் பண்றது மூலமா அந்த கெட்ட பழக்கத்தை நீங்க கைவிட முடியும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், எப்பவுமே நீங்க எமோஷனலி ஸ்டேபிளா இருக்கணும். அதாவது உங்களுக்கு
துக்கமா இருக்கு, இல்ல ரொம்ப சோகமா இருக்கு, இல்ல ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கு அப்படிங்கிற இந்த காரணத்துக்காக எந்த ஒரு விஷயத்தையும் போய் செய்யாதீங்க. எப்பெல்லாம் நீங்க நார்மலா, அதாவது நான் சோகமாவும் இல்ல சந்தோஷமாவும் இல்ல, நான் மென்டலி ஸ்டேபிளா இருக்கேன் அப்படின்னு தோணுதோ அப்ப ஒரு பழக்கத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பழக்கங்கள் தான் உங்களுக்கு ரொம்ப காலகட்டத்துக்கு நிலைக்கும். நீங்க துக்கத்திலயோ இல்ல சோகத்திலயோ இல்ல ஓவர் ஹாப்பினஸ்லயோ ஒரு பழக்கத்தை பழக்கும் போது கூட 90% ஆஃப் தி டைம் அது தப்பான ஒரு பழக்கமா தான் இருக்கும். சோ உங்களுடைய பழக்கத்தை கட்டமைக்கும் பொழுது முதல்ல நீங்க எமோஷனலி ஸ்டேபிளா இருக்கீங்களாங்கிறத கவனிச்சுக்கோங்க. மூணாவது முக்கியமான விஷயம், எப்பவுமே நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதாவது இப்ப நான் இன்னைக்கு வந்து 20 minutes நான் ரீட் பண்றேன் அப்படின்னு ஒரு கொள்கையை எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா நாளும் அந்த 20 minutes நீங்க தொடர்ந்து ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த 20 minutes ரெண்டு நாள் போனா பரவாயில்ல, மூணு நாள் போனா பரவாயில்ல அப்படின்னு அந்த பழக்கத்தை விட ஆரம்பிச்சீங்கன்னா அப்படியே அந்த பழக்கம் உங்க லைஃப் அப்படியே வெளியில போயிடும். சோ ஒரு பழக்கத்தை நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த பழக்கத்தை ரொம்பவே ஸ்ட்ராங்கா ரொம்பவே தீவிரமா நீங்க ஃபாலோ பண்ணணும். அப்படி பண்றது மூலமா தான் உங்களுடைய பழக்கங்களை உங்களுக்கு ப்ராப்பரா மாத்திக்க முடியும். நாலாவது முக்கியமான விஷயம், ஒரு பழக்கத்தை நீங்க மேற்கொள்றீங்க அப்படிங்கும் பொழுது உங்களோட செல்ஃப் கண்ட்ரோல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கு ஒரு ரிசர்ச் அவங்க பண்ணி பார்த்திருக்காங்க. ஸ்கூல்ல சில குழந்தைங்களை உட்கார வச்சுட்டு அந்த குழந்தைங்க முன்னாடி ரெண்டு சாக்லேட் பாக்ஸை வைக்கிறாங்க. வச்சுட்டு டீச்சர்ஸ் வர வரைக்கும் இந்த சாக்லேட்டை எடுக்காம இருக்கிறவங்களுக்கு ரெண்டு ரெண்டு சாக்லேட் தரப்படும், அப்படி அவசரப்பட்டு சாக்லேட்டை எடுத்துட்டா உங்களுக்கு ஒரு சாக்லேட் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில குழந்தைங்க டீச்சர்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி செல்ஃப் கண்ட்ரோலோட இருக்காங்க, ஆனா ஒரு சில குழந்தைங்களால தாக்கு பிடிக்கவே முடியல, ஓடி போய் ஒரு ஒரு சாக்லேட் எடுத்துட்டு வந்து உட்காந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த டீச்சர்ஸ் வராங்க, அவங்க சொன்ன மாதிரியே ரெண்டு ரெண்டு சாக்லேட்டை அந்த செல்ஃப் கண்ட்ரோலோட இருந்த அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க. இது மூலமா அந்த குழந்தைங்க ரொம்பவே சந்தோஷமாகறாங்க. அவங்களோட எக்ஸாம் ரிசல்ட்ஸ் எடுத்து பாக்குறப்போ அவங்க பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. யாரெல்லாம் ரொம்ப செல்ஃப் கண்ட்ரோலோட இருக்காங்களோ அவங்களோட லைஃப்ல அவங்க நிறைய மேலான இடங்களை அடையறாங்க அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இந்த செல்ஃப் கண்ட்ரோலை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு ரிசர்ச்சை அவங்க பண்றாங்க. இந்த குழந்தைங்க முன்னாடி 3D சாக்லேட்ஸை வைக்கிறாங்க. அந்த குழந்தைங்களுக்கு அந்த சாக்லேட்டை பார்த்தாலும் போய் எடுக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா அவங்க எடுத்தா அவங்க கைக்கு சாக்லேட் வர மாட்டேங்குது. ஏன்னா அங்க இருக்கிறது எல்லாமே 3D சாக்லேட்ஸ். சோ டெய்லி அந்த குழந்தைங்க இப்படி போய் போய் எடுத்து எடுத்து ஏமாந்து போறாங்க. கடைசியில டீச்சர்ஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு சாக்லேட் கிடைக்குது. ஓவர் த டைம் இந்த குழந்தைங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிடறாங்கன்னா, அவங்க முன்னாடி உண்மையான சாக்லேட்டே வச்சாலும் கூட பொறுமையா இருந்து டீச்சர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் சாக்லேட்டை வாங்கிக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இது மூலமா அந்த குழந்தைங்களோட செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்பவே அதிகமா டெவலப் ஆகுது. பொறுமையும் அவங்க தன்னைத்தானே கட்டுப்படுத்திக்கக்கூடிய சுய கட்டுப்பாடும் அவங்களுக்குள்ள வளர்க்க முடியுது. செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது உங்களுக்கு தானே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிறத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். அது உங்களுக்கு நீங்களே டெவலப் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ எனக்கு நல்ல பழக்கங்கள் வரணும், நான் நல்லபடியாக ஹேபிட்ஸை கட்டமைக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல உங்களோட செல்ஃப் கண்ட்ரோலை நீங்க அதிகப்படுத்திக்கணும். எக்ஸாம்பிளுக்கு, இன்னைக்கு ஃபுல்லாக நான் சாக்லேட் சாப்பிட மாட்டேன், இன்னைக்கு ஃபுல்லாக நான் டெசர்ட் எடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு கொள்கையை வச்சிருந்தீங்கன்னா அதை எப்படியாவது அன்னைக்கு ஃபுல்லாக கடைபிடிச்சிருங்க. அது எந்த காரணத்துக்காகவும் எந்த சிச்சுவேஷன்லையும் அதுல இருந்து வெளியில வராதிங்க. இப்படி உங்களோட செல்ஃப் கண்ட்ரோலை டெவலப் பண்ணிக்கிறது மூலமா நல்ல ஹேபிட்ஸை உங்களால பழக முடியும். அஞ்சாவது படி, ஒரு மோசமான தோல்வியிலிருந்து ஒரு மோசமான டிசாஸ்டர்ல இருந்து ஒரு நல்ல பழக்கத்தை உங்களால டெவலப் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அந்த ஹாஸ்பிட்டலோட வழக்கமே என்னன்னா அங்க இருக்கக்கூடிய நர்சஸ் யாருமே அந்த டாக்டர்ஸை எதிர்த்து பேசக்கூடாது. அங்க எமர்ஜென்சி வார்டில் எப்பவுமே டாக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் எப்பவுமே மணி வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலா இருக்கு. இப்படியே இருக்கிறதுனால அங்க வர நிறைய பேஷண்ட்ஸ் உயிரிழப்பாகுது. அந்த ஹாஸ்பிட்டலோட நேமும் ரொம்ப டவுன் ஆக ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களோட பழக்கம் இப்படி இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு அந்த ஹாஸ்பிட்டல் தன்னோட பழக்கத்தை மாற்றி அமைக்க ஆரம்பிக்கிறாங்க. நர்சஸ் எல்லாமே டாக்டர் கிட்ட அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீயா நிறைய விஷயங்களை சொல்றாங்க. ஒரு சர்ஜரியில ஏதாவது தப்பா நடக்குதுங்கிறப்போ இதை நீங்க தப்பா பண்றீங்க அப்படின்னு டாக்டருக்கு எடுத்து சொல்றாங்க. இது மூலமா நிறைய பேஷண்ட்ஸோட உயிரை அவங்களால காப்பாற்ற முடியுது. யாருமே இல்லைனாலுமே கூட எமர்ஜென்சி வார்டில் கம்பல்சரி ஒரு டாக்டர் இருக்கணும்னு ஒரு பழக்கத்தை உருவாக்குறாங்க. இது மூலமா எமர்ஜென்சி வார்டுக்கு வர நிறைய பேஷண்ட்ஸை உயிர் பிழைக்க வைக்க முடியுது. மணி மேல ஃபோக்கஸ் பண்ணாம வரக்கூடிய பேஷண்ட்ஸோட உயிரை காப்பாத்துறதுல மட்டுமே அந்த ஹாஸ்பிட்டல் கவனத்தை செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. இது மூலமா அந்த ஹாஸ்பிட்டலோட நேம் திருப்பி பழையபடி வர ஆரம்பிக்குது. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன பழக்கங்களை மாத்துறது மூலமா அவங்களால மிகப்பெரிய இடங்களுக்கு வர முடிஞ்சுது. ஒரு மோசமான டிசாஸ்டர்ல இருந்து அந்த ஹாஸ்பிட்டல் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் நேம் எடுக்கிற அளவுக்கு பயங்கரமா வளர்ந்து வந்தது. இதே மாதிரி இன்னொரு ரிசர்ச் அவங்க பண்ணியிருந்தாங்க. ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து எப்பவுமே தீப்பிடிக்கக்கூடிய ஒரு ஆபத்து இருந்துகிட்டே இருக்கு. அங்க இருக்கக்கூடியவரை இந்த மாதிரி இங்க தீப்பிடிக்க போகுது, ஃபயர் ஆக போகுது அப்படிங்கறத அங்க இருக்கக்கூடிய ஃபயர் இன்ஜின் சர்வீஸ்க்கு எப்பவுமே கால் பண்ணி சொல்றாரு. ஆனா ஒரு தடவை கூட யாருமே அங்க வந்து செக் பண்றதே கிடையாது.
ஒரு காலாண்டுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா, இங்க யாருமே கால் பண்ணாலும் வரமாட்டாங்க, இனி இதை பத்தி நமக்கு ரிப்போர்ட் பண்றதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மொத்தமா விட்டுறாரு. பட் அன்னைக்கே பார்த்து அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டு கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேல இறந்து போறாங்க. இப்பதான் இதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்டு இனி எப்பவுமே சின்ன ஃபயர் ஆக்சிடென்ட்னாலும் அலர்ட் பண்றதுக்கான நிறைய சிஸ்டம்ஸ் அங்க புதுசா கட்டமைக்கப்படுது. இப்ப ஏற்பட்ட மோசமான டிசாஸ்டர்ல இருந்து ஒரு நல்ல ஹாபிட்டா அந்த ரயில்வே சிஸ்டம் வளர்த்துக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் நீங்க எப்பெல்லாம் தோல்வி அடைகிறீங்க, எப்பெல்லாம் ரொம்ப டவுன் ஆறீங்கன்னு தோணுதோ அதுல இருந்து என்ன நல்ல ஹேபிட் பில்ட் பண்ணலாம்னு பாத்தீங்கனாலே நிறைய நல்ல விஷயங்களை உங்களால கட்டமைக்க முடியும். அடுத்ததா ரொம்பவே ஃபேமஸ் ஆன சாண்ட்விச் மெத்தட். உங்களுக்கு பிடிச்ச ரெண்டு விஷயங்களுக்கு நடுவுல உங்களுக்கு பிடிக்காத ஆனா உங்களுக்கு தேவையான ஒரு பழக்கத்தை உங்களால உருவாக்க முடியும். உதாரணத்துக்கு ஹேயா அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்குது. அந்த பாட்டை நிறைய பேருக்கு பிடிக்காது, அது எஃப்எம்ல போட்டாலே நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்துல இருந்த மியூசிக்கு அது டோட்டலா அப்பாற்பட்டதா வித்தியாசமான ஒரு மியூசிக்கா இருந்தது. சோ இப்படி இருந்தாலும் நிறைய பேர் அந்த பாட்டை கேட்காமே இருந்துட்டு இருந்தாங்க. ஃபைனலா அந்த குழு என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா, மக்களுக்கு பிடிச்ச ரெண்டு பாட்டுகள் நடுவுல நம்மளோட படம் நம்ம புகுத்துவோம். சோ தேர்ட் சாங் வந்து அவங்களுக்கு பிடிச்ச சாங்னால ஆட்டோமேட்டிக்கா அதை கேட்கறதுக்காக அவங்க வெயிட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ற கேப்ல இந்த சாங் அவங்களை அறியாம அவங்க கேட்டுதானே ஆகணும், அப்படி கேட்க முடிஞ்சு இந்த சாங்க அவங்க பழக்கப்படுவாங்க அப்படின்னு ரெண்டு சாங்க்கு நடுவுல இந்த சாங்க புகுத்துறாங்க. அப்படி பண்றது மூலமா இந்த சாங்க மெகா ஹிட் ஆகும் அவங்களால ஆக முடிஞ்சது. சோ உங்களுக்கு பிடிச்ச ரெண்டு விஷயங்களுக்கு நடுவுல உங்களுக்கு தேவையான உங்களால பழக முடியாம நீங்க கஷ்டப்படுற ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்கிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது மூலமாவே உங்களால ஒரு நல்ல பழக்கத்தை உங்களால உருவாக்கிக்க முடியும். உதாரணத்துக்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயத்த நான் ஹெல்த்தியா சாப்பிடணும் அப்படின்னு நீங்க ஒரு முடிவெடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ரெண்டு சாப்பாடு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கு நடுவுல உங்களுக்கு பிடிக்காத ஆனா உங்களுக்கு தேவையான அந்த சாப்பாடை வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடுங்க, அடுத்து உங்களுக்கு பிடிக்காத இந்த விஷயத்த சாப்பிட்டுட்டு இதை சாப்பிட்டாதான் உங்களுக்கு பிடிச்ச இன்னொன்னு சாப்பிடணும்னு நீங்க முடிவெடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது உங்களுக்கு வயிற்றுக்குள்ள போயிடும். போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச இன்னொரு சாப்பாடை நீங்க சாப்பிடுங்க, ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஹெல்த்தியான விஷயத்த சாப்பிட ஆரம்பிச்சிடுவீங்க. இப்படி நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஹெல்த்தியான இந்த சாப்பாடை பத்தி சொல்றேன். பட் நீங்க எந்த பழக்கத்தை வேணா இந்த மாதிரி பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச ரெண்டு பழக்கத்துக்கு நடுவுல உங்களுக்கு தேவையான ஒரு பழக்கத்தை உங்களை ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் பழக ஆரம்பிச்சீங்கன்னா அது நாளடைவில் உங்களுக்கு ஒரு நல்ல ஹேபிட்டா மாறிடும். இது வரைக்கும் நான் உங்ககிட்ட சொன்னது ஒரு இண்டிவிஜுவலா ஒரு தனி நபரா எப்படி உங்களோட பழக்கம் உருவாகுது, எப்படி அந்த பழக்கத்தை நீங்க மேம்படுத்தலாம், எப்படி ஒரு கெட்ட பழக்கத்தை நல்ல பழக்கமா மாத்தலாம் அப்படிங்கிற இந்த விஷயங்கள் தான். பட் ஒரு சமூகமா நீங்க ஒரு ஊருக்கே ஒரு பழக்கத்தை மாத்தணும், ஒரு இடத்துக்கே ஒரு பழக்கத்தை மாத்தணும்னா அதுக்கு முக்கியமான ரெண்டு விஷயங்களை நீங்க செய்யணும். அமெரிக்கால ஒரு தடவை ஒரு மிகப்பெரிய புரட்சி வெடிக்குது. எதுக்காக அப்படின்னா, அமெரிக்கால ரொம்ப காலகட்டமா ஒரு பழக்கம் இருக்கு. வெள்ளையா இருக்கிறவங்கன்னா அமெரிக்கால பஸ்ல இந்த இடத்துல உட்காரணும், கருப்பா இருக்கிறவங்கன்னா இந்த இடத்துல உட்காரணும் அப்படின்னு. இப்படி இருக்கும் பொழுது அந்த அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு கருப்பின பெண் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த வெள்ளை இனப்பெண் உட்கார வேண்டிய ஒரு இடத்துல இவங்க போய் உட்கார்ந்துடுறாங்க. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அந்த வெள்ளை இனத்தை சேர்ந்தவங்க வந்து இவங்களை எந்திரிங்கன்னு சொல்றாங்க. பட் இவங்க வந்து என்னால எந்திரிக்க முடியாது, நான் தான் இங்க ஃபர்ஸ்ட் உட்காந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எந்திரிக்க முடியாது அப்படின்னு சொன்ன இந்த ஒரு சின்ன விஷயம் மிகப்பெரிய புரட்சியா அந்த டைம் அமெரிக்கால வெடிக்குது. ஏன்னா எந்திரிக்க முடியாது அப்படின்னு சொன்ன இந்த பர்டிகுலர் நபர் நிறைய இயக்கத்துல ஏற்கனவே மெம்பரா இருக்காங்க, நிறைய பேருக்கு அவங்களை ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, அவங்களை சுத்தி பெரிய சர்க்கிள் இருக்கு. சோ அவங்க முடியாது அப்படின்னு சொன்னோட அங்க சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அவங்களுக்கு சப்போர்ட்டரா மாறுறாங்க, அத்தனை பேரும் சேர்ந்து வெள்ளை இன மக்களுக்கு எதிராக புரட்சியை கிளப்புறாங்க. இது மூலமா அமெரிக்கால பஸ்ல யாரு வேணா எங்க வேணா உட்காரலாங்கிற ஒரு மிகப்பெரிய ஃப்ரீடம் கருப்பின மக்களுக்கு கிடைச்சது. பொதுவாவே ஒரு சமூகத்துல ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறப்போ ஒரு இயக்கத்தின் மூலமா அதை பண்ணலாம். நீங்க ஒரு குழுவாவோ ஒரு இயக்கமாவோ இந்த மாதிரி இருந்து அதை நீங்க சமூகத்துல இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட பரப்பி அவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி பண்ணலாம். ரெண்டாவது புரொட்டஸ்ட், புரட்சி. ஒருத்தங்க புரட்சி பண்றது மூலமா பிரச்சனை பண்றது மூலமா ஒரு மாற்றத்தை கொண்டு வர பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் நடந்த மிகப்பெரிய புரட்சி ஜல்லிக்கட்டு, அது மூலமா அந்த விஷயத்த நம்மளால திருப்பி மீட்டெடுக்க முடிஞ்சது. அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். மூணாவதா ஒரு சட்டம் அமல்படுத்துறது மூலமா, ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க ஒரு சட்டமா கொண்டு வரும் பொழுது அது ஒரு மாற்றமா நம்மளோட சமூகத்துல பார்க்க முடியும். இந்த மாதிரி சில காரணங்கள் மூலமா ஒட்டுமொத்த சமூகத்துக்கு நம்மளால மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஆனா இந்த மாற்றம்ங்கிறது சின்ன அளவுல நீங்க ஏற்படுத்தினீங்கன்னா பெரிய அளவுல விளைவுகளை கொடுக்கும். சோ நம்ம சமூகத்துல ஒரு மாற்றம் ஏற்படுத்துறோம் அப்படிங்கிறப்போ பொறுப்புணர்ச்சியோட என்ன மாதிரி மாற்றங்களை நம்ம ஏற்படுத்துறோம் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்பவே கன்சர்ன்டா இருக்கணும். இப்ப வரைக்கும் நான் உங்ககிட்ட எது மூலமா ஒரு பழக்கம் உருவாகுது, எப்படி ஒரு பழக்கத்தை நீங்க மேம்படுத்தலாம், எப்படி ஒரு கெட்ட பழக்கத்தை நீங்க மாத்திக்கலாம், ஒரு சமூகத்துல என்னென்ன மாதிரியான வகையில மாற்றங்களை கொண்டு வர முடியும் இதை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இதையும் தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த புக்ல கொடுக்கப்பட்டிருந்தது. ஒருத்தரோட பிரெயின் எப்படி ஒரு பழக்கத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது, முதல் முதல்ல ஒரு மூளை வந்து எப்படி ஒரு பழக்கத்தை உருவாக்கிக்குது, நீங்க இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் உங்களோட என்விரான்மெண்ட் தான் மெயினா உங்களோட பழக்கத்தை டிசைட் பண்ணுது. சோ அந்த என்விரான்மெண்ட் எப்படி உங்களோட ஹேபிட்ஸை அஃபெக்ட் பண்ணும்,
எதனால ஒருத்தரால ஒரு பழக்கத்துல இருந்து டக்குன்னு வெளியே வர முடியல? ஏன்னா நிறைய பேர் வந்து வருஷ கணக்கா ஒரு பழக்கத்தை விடணும்னு நினைப்பாங்க, ஆனா விடவே முடியாது. சோ ஏன் உங்களால ஒரு பழக்கத்தை விட முடியல, என்ன மாதிரி பழக்கங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும், இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த புத்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் பத்தி நீங்க டீப்பா தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நீங்க இந்த புக்கை வாங்கி படிக்கணும். இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா போய் நீங்க போய் படிங்க. இந்த வீடியோ பத்தினா உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம வேற ஏதாவது புக்கை ரிவ்யூ பண்ணணும்னாலும் இல்ல வேற ஏதாவது கதை பத்தி பேசணும்னாலும் அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, கண்டிப்பா நம்ம பேசலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ப நான் ஃப்ரீக்வெண்டா அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு வரும்.